வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழா சேனலில் பார்க்குறது என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, அதனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தொடர்ச்சியாக எப்படி அந்த ஜூஸ் தயார் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவது மட்டும் கிடையாதுங்க, நம்ம உடலில் அதாவது பெண்களுக்கு நீர் கட்டி இந்த மாதிரி சம்மந்தமான கட்டிகள் ஏற்படும் போது இங்கே இந்த ஜூஸை வந்து தொடர்ச்சியாக ஒரு 3 மாதங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அது சம்மந்தமான நீர்க்கட்டிகள் கூட கரையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பயன்படுத்தக்கூடியது லெமன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிட்ரிக் ஆசிட் இருக்குன்ட்டு விட்டமின் சி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்டு நிறைந்த பொருள். அதனால தான் இப்போ கொரோனா பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே லெமனை வந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் இப்போ பயன்படுத்தக்கூடிய லெமன் எப்படின்னா, தோலோடு சேர்த்து நம்ம ஜூஸ் தயார் பண்ண போகிறோம். இப்போ இது கூடயே நம்ம வேற என்ன பொருள் சேர்த்து போகிறோம்னா, இஞ்சி அப்படின்னாவே நிறைய ஆரோக்கியங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தாமல் நம்மளை பாதுகாத்துக்கணும்னு நினச்சோன்னா இஞ்சி வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நோய் எதிர்ப்பு, அதாவது கெட்ட பாக்டீரியாலாம் அழிக்க வல்லது, வைரஸு கூட எதிர்த்து போராட வல்லது. இந்த இஞ்சியில் அவ்வளோ நல்ல தன்மைகள் இருக்குது. அதனால் இஞ்சி இது கூட நம்ம வந்து தோல் நீக்கிட்டு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது கூட இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, சாத்துக்குடி. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் தான் இருக்குது. இந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட் நிறைந்த பழங்களை கட்டி இந்த மாதிரி நீர் கட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்க தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரும்போது, அன்னாசி பழம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் உணவில் சேர்த்துட்டு வரும்போது நீர் கட்டி இதெல்லாமே கரையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் சேர்த்து எப்படி வந்து இந்த ஜூஸ் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையாக நம்ம வாகை தமிழர் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு நான் எடுத்துகிட்ட பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெமன் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு கட்டி அளவு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி எடுத்தாச்சு, அப்புறம் ஒரே ஒரு சாத்துக்குடி எடுத்தாச்சு. இது 3 பொருட்களும் அப்படியே தோலோடு போட்டு தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். இது எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். இந்த சாத்துக்குடி வந்து எப்படி கட் பண்ணலான்னா, இந்த வாக்கில் நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பீஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலக்கூடிய தோலை வந்து உரிக்கிற ரொம்ப எளிதில் உரிச்சிடலாம். இதை வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதோடு தான் நான் போட்டு அரைக்க போகிறேன், இந்த தோலோடு தான். பாருங்கள், மேல் தோல் மட்டும் நீக்கிட்டேன். அதுக்கப்புறம் லெமன் வந்து பார்த்திங்கன்னா தோல் எடுக்கல தோலோடு போட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் வந்து போட்டாச்சு. இது கூட ரொம்ப கம்மியான அளவு மட்டும் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன், அதிகமாக கிடையாது. அப்புறம் இது கூட 1 பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துறேன். எப்போவுமே இந்த மாதிரி இது செய்யும்போது சால்ட் சேர்த்துனீங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இதுக்கு தேவையான அளவு நல்லா புளிப்பு சுவை குறையிற அளவுக்கு நல்ல தண்ணி மிக்ஸ் பண்ணிங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டீங்க அப்படின்னா சுவையான, அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய நல்ல ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இதோட புதினை இலைகளை சேர்த்துட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மின்ட்டோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். வாயில் ஏதாவது துர்நாற்றம் இருந்ததுன்னா அதுவும் சரியாயிடும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உடலுக்கு நல்ல ஆரோக்கியமானது. தோலோடு வந்து யாரும் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தோலில் இருக்கக்கூடிய சத்துக்களும், நிறைய சத்துக்கள் வந்து லெமனோட தோலில் இருக்குது. அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய கொரோனா பேஷண்ட்டு கூட பார்த்திங்கன்னா தோலோடு சேர்த்து தான் வந்து சாப்பிட சொல்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வித்தியாசமாக உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணோடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.